हेलो गाइस, वेलकम बैक टू तमिल एजी टेक चैनल एनिंग एंड गेमिंग टेक। ओके गाइस, இன்னைக்கு ஆன வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தினா, நம்ம லாஸ்ட் டைமே இந்த கரீனா எதுக்கு டாப் அப் போடுறாங்க, எதுக்கு இந்த எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் விடல அப்படிங்கற ரீசன்லாம் பார்த்தோம். சும்மா சிம்பிளான ரீசன் தான். ஒரு மாசத்துக்கு 14 கோடிக்கு மேல வந்து இந்த இந்தியா சர்வர்ல ஜஸ்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 6-8 கோடி கிட்ட தான் வருது அப்படின்றது தான் அதுக்கான ரீசனும். ஸோ அதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த கேம் பிளேயில் கரீனா பண்ண மேட்டர்கள் என்னன்றதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இவ்வளோ காசு பிடுங்குறாங்க, ஸோ நம்ம சர்வருக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து கரெக்டாகலாம் செய்யலாம் அப்படின்றதுலாம் எதுவும் இல்லை. அப்படி என்னடா குளறுபடி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிங்கு தான் இதாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் பிங்கு இந்த மாதிரி சரியில்லை ஸோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா, கூட இருக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் மேட்ச்சில் இருக்க யாருமே பார்த்தீங்கன்னா பிங்கு கரெக்டாக இல்லை. ஸோ எல்லோரும் அங்கே இங்கிட்டு ஓடுறானுங்க. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்குவாடு சும்மா வேறு லெவலில் வெறித்தனமாக ஆடணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு கலர் சொக்கா இருக்கான் பார்த்தீங்கன்னா என் பகல் தான் உட்காந்துருந்தான். பார்த்தீங்கன்னா நெட்டு எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னா, அதில் ஆடுறவன் பார்த்தீங்கன்னா மதுரை சைடில் இருக்கான் அந்த அஸ்லாம்ன்ற பையனும். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா பிங்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆப்போனண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளமில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லேயும் நாங்கள் மஜாவாக ஆடிருக்கோம். சும்மா ஃபன்னி கமெண்ட்டோட சும்மா வேறு லெவலான வெறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே. அப்புறம் இங்கே யூடியூப்பில் இந்த சப்ஸ்கிரைபர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கடையில் வேறு விற்கிறாங்கன்னு சரியாக தெரியல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே தான் கொடுக்குறாங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். ஸோ வீடியோ போகிறது மூலிமா சப்ஸ்கிரைபர்ஸ் தராங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா. ஸோ அதனால் தான் வீடியோ போட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டு நம்ம சேனலில் கொடுங்க. ஸோ அப்பப்போ டிஸ்பிளே ஆயினிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கெலாம் உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை அழுத்தி விடுங்க ஓகேவா. ஸோ இதுவரை நான் எங்கேருந்து எங்கே அடிக்கிறாங்கன்னே தெரியாத 3 மேட்ச் வரையும் குழந்தேன். ஸோ நம்ம பிள்ளைங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்க மூச்சு விட்டாங்க. இதுக்கு மேலே தான் நம்மளோட வெறித்தனமான ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே. ஸோ இப்போ நடக்குது பொச்சினாக்களை நம்ம தலைமையிலே ஓடுவோம் அப்படின்னு பார்த்தேன். அவன் பார்த்தீங்கன்னா நோந்துட்டான். ஸோ க்ளோவாலாம் மற்றவங்களுக்குலாம் கரெக்டாக தான் உழுது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தான் உழுது. பிங்கு இந்த மாதிரி நமக்கு காட்டுது. பட் நம்மளோட சர்வரில் அது பார்த்தீங்கன்னா இப்போ 88 தான் இருக்குதா, 77-80 அப்படி தான் இருக்குது. பட் லேட்டாக தான் விழுது, பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே என்ன சொல்ல, இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவியை சந்திப்புக்கு வரோம். ஸோ நம்ம MP40 தான் எடுத்தவே 600 மைல் தூரத்தில் தான் சும்மா கரெக்டாக ஹெட் ஒப்போன்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். பட் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம டீமில் இருக்க சிங்க குட்டி பார்த்தீங்கன்னா சும்மா தூக்கி அங்கே பக்கம் லாக்டவுன் போட்டார். சரி, ரிட்ரீவ் பண்ணக்கூடாது, இந்த பக்கம்லாம் அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலியை போட்டு ஓடுறேன். ஸோ வேலி கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு, அதில் ஒரு மிஸ்டேக்காக இருந்துச்சு ஓகேவா. இப்போ தான் நம்ம ஒரு வால் ஏக்கரை பார்க்குறோம். ஸோ மாண்டேனா சும்மா ட்ருன்னு சுட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா க்ளோவால் நமக்கு சுது போட்டு வெளியே போயிட்டான். வேறு லெவலில் இல்லை. இவன்ட்ட கேட்டேன், எப்படா இந்த ட்ரிக்கு சொல்கிறேன், நானும் கற்றுக்கிறேன் அப்படின்லாம் கேட்டேன். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சு சொறிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் ஆகிடும் ஐட்டம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு எப்படியோ உடச்சிட்டு உள்ளே வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தினால எப்படியோ உள்ளே வந்துட்டான். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனே 4 அடி அடிச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவான் இப்போ பாருங்களேன். ஸோ அவன் போட்டானா அப்படி அடிச்சோடனே அவன் லாக்டவுன் போட்டு அவனை போய் ஒரு சுற்று போட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா குளோவல் விட்டு வெளியே போயிடான். இந்த ட்ரிக்கு தெரிஞ்சால் நமக்கு செம்மையாக இருக்கும்ல. இனிமே அடிக்க வந்தால் அவனை சுற்று போட்டு குளோவல்குள்ளே மாட்டி விட்டு வெளியே போய் நம்ம மெடிட் போகலாம். இல்லை 3 பேரையும் சுற்று போட்டு 3 பேரும் பிரித்து பிரித்து கூட அடிக்கலாம். ஏன்னா வீடியோ போடலான்னு பார்த்தேன், அவன் சொல்லவே மாட்டேன்டான் இது என்ன ட்ரிக்குன்ட்டு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது, நம்மளால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 2 பேரை லாக்டவுன் போட்டு உள்ளே இருக்கிறான். ஸோ குளோவால் ஃபஸ்ட்டு வந்து தலை போத்தலை அங்கே போய் அங்கே முனையில் தான் இருப்பான் போய் சொறிவிடு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இருந்தான். நம்மால் அதுக்கு மேலே பெரிய அல்ட்ரா ப்ரோ பிளேயரில் அடிக்கவே போகிறோம். ஆனால் அடிக்கிறது முன்னாடியே கில்லு விழுந்துடும் ஓகேவா. ஸோ எகை அடிக்கிறான், அதுக்கு முன்னாடியே கில்லு விழுறது தான் நம்ம ஆளோட பவர். ஸோ நம்ம கில்டு சிங்கக்குட்டியவர் தான். ஸோ நம்ம கில்டில் சில வேக்கன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோ பிளேயர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணால் செம்மையாக இருக்கும் ஓகேவா. அண்டு நான் கொஞ்சம் நாள் ஆகும், ஏன்னா அடிக்கடி கேமுக்குள்ளே வரதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா பார்க்குறப்போ நான் உங்களை செலக்ட் பண்ணேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கில்டு ஐடி இருக்குது ஓகே. இப்போ மேட்ச்க்குள்ளே போயிடலாம் ஓகேவா. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ஃபயர்ன்றவனுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு கட்டாயி வெளியே தள்ளி விட்டுச்சு. ஸோ சர்வர் ஏரர் அப்படின்னு சொல்லி அவன் தள்ளிச்சு. நாங்கள் 2 பேர் தான் இப்போ விளாட்றோம். ஸோ இந்த பாட் அடிக்கிறதே அங்கே 3 பண்ணி கூட்டம் பார்த்தீங்கன்னா குடு 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 குடுன்னு போடி வரப்போது அங்கே பார்த்தீங்கன்னா க்ளோவால்லாம் போட்டிடுது. இவன் நான் தின்னு பார்த்தா நாக்டவுன் ஐட்டான்னு பார்த்தா இல்லை இல்லை, சும்மா 10 பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டு விளாடுன்னு கேட்டுறான். ஓகே, இதுக்கு மேலே நம்ம ஏகே வச்சு சுவைட்ட வேண்டியதான்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போனோம். நம்ம க்ளோவால் போகிற ஸ்டைலே தனி இல்லை. அங்கே பாருங்கள், இப்போ அந்த இடத்துல க்ளோவால் போட்டு கரெக்டாக அங்கே போய் கப்பு சிப்பு நிற்கணும். ஸோ இப்போ ஒரு கரெக்டாகுது. தம்பி வேறு அங்கங்கே துள்ளி நோறாரு, இழுழா வரேன், மாயாவை வேறு இருக்கிறான், கிட்டே போ பயமாகுது. இல்லைனா க்ளோவில் சுற்று போட்டு போயிடறான். வைடா தம்பி எட்டு ப்ரோ, அங்கே ப்ரோ ப்ரோ நாக்டவுன் போடு அப்படின்னு சொன்னேன் சார். சி, நாக்டவுனே கில்லா போடு அப்படின்னு சொன்னேன். அவன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் நாக்டவுன் கூட ஆகலை, வெளியே வந்தான் சொல்லிட்டு வைக்கிறேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மாயாவை வேலையை காமிட்டு போயிட்டேன். இதனால தான் நான் கிட்டே வரமாட்டேனே, மாயாவியை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா MP40 வச்சு ஒரு க்ளோவில் உடைகிறேன். அதுக்கு பின்னாடி இன்னொரு க்ளோ இருக்குது. எத்தனை க்ளோவாடா அப்படின்னு எல்லா க்ளோவாலையும் ஒஸ்ட்டு போகிறோம். மாயாவை இங்கே நின்றுக்கிறான், மாயாவை போட்டு சொல்லிட்டுன்ட்டு வாங்கின இடெல்லாம் இன்னொருத்தன நாகடுவா செய்வேன். இவன் பார்த்தீங்களா MP40 ஸ்கோப் வச்சு நின்றுக்கிறான். இவனை விடுவேனா அவ்வளோதான். இவன்லாம் விஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே முச்சு விட்டு ஆஹா, இவன் இன்னொருத்தனை மறந்துட்டேன். ஸோ அங்கே போய் பார்த்தா
அவன் கரெக்டாக ரிட்ரீவ் பண்ணுறான், இவன் மெடிக்கிட்டு போட்டான், கில்லும் வச்சிட்டோம். ஓகேவா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஓட்ட விட்டுருந்தானுங்க. ஸோ ஓட்டையில் போய் நாலு சொல் சொல்கிறேன், அகெயின் ஒரு நாக் டவுன் போட்டு வெளியே வரேன். இவனா சக்தி மான் மாதிரி க்ளோ எல்லாம் வச்சுன்னு வெளியே வரேன். எப்படி வச்சானே தெரியல, டப்பா டப்பா நீங்கள் வச்சுன்னு வெளியே வரான். அடிறால சும்மா வேறு லெவலில் அப்படி போட்டு கில்லு ஹேங் ஆகிடுச்சுனே. அடாப்பாவி, எனக்கு என்ன, எனக்கு ஹேங் ஆன மாதிரி நான் அவ்வளோ அடி அடிக்கிறேன்னு உயிரோட சுற்றினுக்கிறேன் என்னன்னு தெரியல. பரவாயில்ல, ஏதோ போதான் போகுது, ஒரு மேட்ச் தானே முடிக்கிட்டோம். கடைசி செகண்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னும் கெத்தாலும் பாட்டை போக வழியை காட்டு பாட்டு அப்படின்னா இந்த பாட்டு சவுத்துற முடியும் நினச்சி. ஓகே, நம்ம ரெண்டு பேர் தானே அஸ்லாம் அந்த பக்கம் ரைட் சைடில் போ அப்படின்னா இந்த பாட்டு அதை கேட்டு இது ரைட் சைடில் போகுது. அப்புறம் அட பாட்டை ஸ்ட்ரைட்டாக நீ போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரைட் சைடில் போகலாம், லெஃப்ட்டில் போச்சு. ஸோ ஓகேவா, பாட்டு அடிக்க வெளியே வருவானுங்க. நாம் பார்த்தீங்கன்னா நாலு அடி அடிச்சு ஹெட் போட்டு சொல்லிட்டு எல்லாம் அப்படின்னு நின்னா பாட்டு அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிறான் பாட்டு டெஸ்ட்டு, அதை கில் அடிக்குது இன்னும் அதோட ஸ்பீடாக போகிறானுங்க. அங்கே பாருங்களேன், நாக் டவுன் ஆகுறோம், நான் பேர் ரெண்டு குளோவால் போடுறேன், ஆனால் பாட்டு அதுலேயே செது போய் நான் மாதிரி அடிக்கிறாங்க, பாட்டு அடிக்குதுனே பிறந்துக்கிறானு. ஓகே, செத்து போனதுக்கு ஒரு ஏகே குத்துச்சு. எங்கள் டீமோட பாட்டே அடிச்சிட்டாடா அப்படின்னு சுற்றிக்கிட்டு வந்து நின்னான். அவனுக்கு என்னடானா அதுக்குள்ளேயே நம்மளால் சுற்றி போட்டு நம்மளால் ஒரு நாக் டவுன் போட்டு கிள்ளே அடிச்சு முடிச்சிட்டான் ஹெட் போட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்தா இதை ஓணுகிறான் அவள் தான், இவனும் நச்சுன்னு போட்டு முடிடா அப்படின்னு பார்த்தா இவன் இல்லவே இல்லை. ஆஹா, ஓட்டை விட்டுருப்பான்டா அப்படின்னா அதுக்குள்ளே ரிட்ரீவ் பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா நாலு குளோவில் போகிறான், வேறு லெவல் ஸ்பீடில் குளோவில் போகிறான். தம்பி இன்னும் இன்னும் மேலவா. ஆ ஓகே, எக்கிரி ஆடுறா. இந்த அழகு பையனை கம்பி பிடிச்சி தொங்கி ஹைட் ஆகிடான்னு சொன்னேன் எங்கே கேட்குறான், குள்ள கத்திரியாவும் சுற்றினா எட்டி கூட அடிக்க முடியல. எவ்வளோ தூரம் நானே எகிரி எகிரி அடிக்குது. இப்போ பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 64 தான் நிற்கிது, பார்த்துக்கோங்க. அப்போ கூட பாருங்கள் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் குளோவில் போட்டு நிற்கிறான். ஓகே, ஸோ இங்கே குளோவில் ஓப்பன் ஆகுது, நான் லாங் ரேஞ்சில் போய் நிற்கிறேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த பக்கம் எங்கேருந்து ஓடி வரானுங்க ரெண்டு பேருக்கும். எட்டு ஓடுதுக்குள்ளே அவன் பார்த்தீங்கன்னா குளோவில் போட்டான். ஸோ இவனுங்களோட டார்கெட் என்னன்னா ஃபஸ்ட்டு அஸ்லாமை போட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஏறானுங்க. சரி, நம்ம ஒரு டார்கெட் வைப்போன்ட்டு அவனை அந்த பிங்க் கலர் சொக்கா அடிலான்னு ஓடினேன். என்ன நடக்குதுன்றதான் பாருங்களேன். குளோவில் போட்டு நானும் விழுதா விழுலையான்னு பார்க்கறதுக்கே டைம் கட்டாது. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக கோபுரமாக ரெண்டு குளோ மூணே குளோவால் தான், அந்த எருமாட்டு குளோவால்னால அது எப்படியே பெரிய கூடாற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அங்கேயும் எங்கேயா ஓட்ட விட்டுருப்பானுங்க அப்படின்னு போய் பார்த்தா இவ்வளோ பேர் ஓட்ட விட்டுக்கிறானு. இப்போ பாருங்களேன், நான் அடி இது பிங்க் கலர் சொக், இந்த பிளாக் கலர் சொக்கா. ஆனால் ஊந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிங்க் நாக் டவுன் ஆகிறான், அத்தி நாக் டவுன் ஆகும். ஸோ ஓகேவா, இதில் டபுள் கில்லு போட்டு டப்பா டிப்பான்னு முடிச்சு விட்டாச்சு. சும்மா வேறு லெவலில் ஆறு மேட்ச் ஜெயிச்சாச்சுரா, இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாதுரா, இப்படியே வச்சு முடியணும்ன்ட்டு சும்மா ஆர்வமாக ஓடி வந்தேன். பாட்டு வேறு வழி தெரியாத சுற்றி நின்றுச்சு, அந்த பாட்டை தேன்னு ஒரு பிங்க் கலர் ஓடுவான் பாருங்களேன். அதோ பாட்டை குறி பார்த்தேன், கேட்டால் பாட்டே இல்லைன்னா சொல்லுங்கிறான். அவனே அடிலான்னு பார்த்தேன், அப்போ தான் டொம்மு டுமா டொம்மு டுமான்னு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா பாம்பு, என்னடா இந்த மேட்ச்சில் பாம்பு வரானு இவன் ஆடினா லைட்டாக. சரி, வெளியே வந்தான் அவனும், நம்ம ஒரே எட்டாக வச்சிடலாம் அப்படின்னு பார்த்து. அடா பாவி, என்ன ஆச்சுங்க, பாம்பன் பக்கத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு பார்த்தா பையன் எப்பயோ வந்து இங்கே தூக்கி போட்டு இருந்துக்கிறான், அது எனக்கு காட்டவே இல்லை. ஸோ இவனுக்கு பாம்பு போட்டது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு அவனுக்கு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனு, அவனுக்கு க்ளோ ஆல் வாங்கி வந்து போட்டாங்களாம், அந்த க்ளோ ஆலுக்கு பதில் அந்த அது க்ளோ ஆல் கிரேனேட் இருக்குல்ல, அது அப்படியே கிரேனேட்டாக மாதிரி அவங்கவுங்க வெடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி ஒரு கதை சொல்லுங்கிறானுங்க, அது எப்படா க்ளோ ஆல் வெடிக்கும். சரி, க்ளோ ஆல் கிரேனேட்டாக மாதிரி பக்காவே ஆயிடுச்சு. க்ளோ ஆல்னு எங்கே போடுவாங்க, தரையில் தானே போடணும். இவனுங்க மட்டும் நான் நாலு மாடியை தாண்டி கிரேனேட் பறந்து வர மாதிரி ஹைட் ஹைட்டாக க்ளோ ஆல் மேலே பாம்பாவை பறந்து வந்துதா, புரியுதான் தெரியல. ஸோ கிரேனேட்டை கீழே போடுவாங்க க்ளோ ஆல் கிரேனேட்டை, பட் இது கிரேனேட் மாதிரி அப்படியே வானத்தில் தூக்கி அடிக்கிறானுங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ண, பாட்டை கூட எங்கள் டீமில் சாப்பிட மாட்டேனே, சும்மா பாட்டை நிறுத்தி வச்சுட்டு ஒரு சாலிடு கவரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. வெளியே எட்டி பாருங்கடா அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த நெட்டில் கூட ஆறு பேருமே நெட்டு கொள்ள தான், பட் எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா கரீனா கொஞ்சம் சாதகமாக நின்றுருக்கு. சரி அப்படின்னு பார்த்தா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாட்டை தெரியாத ஓப்பன் பண்ணி விட்டேன். அந்த பாட்டை அடிக்கிறது இன்னொரு பாட்டு வந்துச்சு, எகிரி வைடா அடா டே. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா யாரோ ஓசி தட்டாங்க. ஸோ அஸ்லாம் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு வழி தெரியாத போயிட்டு தூரத்துலேருந்தே சுட்டு கடுது ஒரு அடி விட அடிக்காமல். ஸோ அவனை கிரனேட்லேயே முடியணும்னு முடிச்சிட்டாங்க. நான் போயிட்டு சும்மா க்ளோ ஆல் போகுதுக்குள்ளே எங்கள் டீம் ஆள் பார்த்தீங்கன்னா என்ன ஃபஸ்ட்டாக வந்து க்ளோ ஆல் போட்டான், பட் ரிட்ரீவ் பண்ணானான்னு தெரியல. அவன் ரிட்ரீவ் பண்ணுறான். ஸோ ஓகே, அவன் ரிட்ரீவ் பண்ண நேரத்தில் முன்னாடி ஏறி வந்து பாம்பு போடுவான். பார்த்தா அவனுக்கு அந்த சவுத்தை விட்டு வெளியே வர மாட்டேன்னு நின்றுக்கிறானு, என்ன பண்ணுறது. அதனால என்ன பண்ணீங்க, உட்காந்து நேர்ந்தேன், சரி என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் ஆகாது, அதானே போயிட்டு செஞ்சு விடுவோம், ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்குமே அப்படின்னு பார்த்தேன். ஸோ அஸ்லாம் இந்த பக்கம் போனான், நம்ம இந்த பக்கம் எவனா ஏறுவானான்ட்டு நானும் தூரத்தில் ஏறி நின்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஷார்ட் ரேஞ்சில் அவ்வளோ வர முடியும், லாங்கில் என்ன எப்படி ஹெட் வச்சலான்னு அப்படின்னு பார்த்துருந்தேன். நம்ம அஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு நாக் டவுனே போட்டேன். ஸோ இந்த பாட்டை காப்பாற்றலாம் தான் பார்த்தேன். பட் பாட்டு எப்படி நாக் டவுன் ஆச்சு எனக்கே தெரியல. சரி இருங்க பார்க்கலாம், இப்படி இப்படி ஒன்று என்ன ஆச்சு. க்ளோ க்ளோவில் ஓப்பன் பண்ணால் பாட்டு போயிட்டுக்குது.
ஓகே அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாக் டவுன் போட்டு க்ளோவல் போட்டு ஸோ ஓகே இந்த க்ளோவல் இதேன்னு வந்தால் டப்பான் மாதிரி இது பாம் நல்ல சிரான் ஜஸ்ட்டு எடியே தப்பிச்சுட்டு டபா டபான்னு ஓனுக்குற ஆனால் இன்னும் பாட்டு வீரர் தான் இருக்குது ஆனால் நாக் டவுனில் இருப்பான் கஷ்ட நேரத்தில் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஓட்ட விட்டுருப்பான் தான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் க்ளோவலுக்கு வந்து இருக்குது ப்ரோ ஒன்று க்ளோவல் எடு ப்ரோ க்ளோவல் ஓரமாயிடு க்ளோவல் ஓரமாயிடு அப்படின்னு சொன்னேன் ஓகேவா க்ளோவால் எடுத்து போட்டு நம்ம மாயாவை பார்த்தீங்கன்னா வேலையை காட்டுவாரு ஸோ ரெண்டே க்ளோவால் தான் மூடிடுவாங்க ஆனால் மாயாவை என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன் உள்ளேருந்துட்டு ஸோ இந்த பக்கம் ஒரு க்ளோவால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு க்ளோவால் போட்டுருக்கேன் என்னடா இதுன்னு பேன் பார்க்குறேன் அப்படியே அண்டாமல் வச்சால் தான் ஒரு நாக்டவுனு ஆஹா சோலாவை ஒன்று மாட்டிக்கிறா ஒரு கோழின்னு வந்து எகிரிப்பா எங்கடா போனான் அதுக்குள்ளே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது சரி அங்கே க்ளோ அழுகிறான் அங்கே போகிறேன் நான் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து யாரும் ஓடல கவனிச்சுக்கோங்கக்கா ஸோ அதுக்குள்ளே அங்கே ஓடவேல இங்கே ஒருத்தங்கிறான் இவன் என்னன்னா உசேன் போல்ட்டு அத்தை பையன் போல் அங்கங்கே ஒன்று கிடக்கிறான் அவள் தான் இவனை முடிக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சும்மா அழுத்தி பிடிச்சி சொயிட்டு எம்பி பாடி வச்சு கடைசியில் அடிச்சு முடிச்சு போயாவை தட்டிட்டோண்டா போயாடா தட்டியாச்சு போயாவை ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா இல்லை ரூம் கார்டு காணாமல் போயிருக்கா இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கண்டிப்பாக போட்டுங்க டிஸ்லைக் மட்டும் போட்டுறதுங்க ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ பை பை கைஸ்